அல்லது செயலாளரோ இதை பற்றி ஒரு ஆய்வு கூட நடத்தியது கிடையாது. கிட்டத்தட்ட 7-8 காலமாகிறது இந்த அரசாணையை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் அதனை அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள். பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் என்று சொல்லும் பொழுது நான் வைக்கக்கூடிய பதவி நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் இணைத்துத்தான் சொல்கிறேன். ஊராட்சி உதவியாளர்களுக்காக நாங்கள் கூப்புரல் எழுவதற்காக வந்திருக்கிறோம் என்று உங்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த பொறுப்பை வகிக்கக்கூடிய இளநிலை உதவியாளரோ அல்லது உதவியாளரோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தரத்தாரோ அல்லது நேர்முக உதவியாளரோ இதை பற்றி ஒரு நேரம் சிந்திப்பதுண்டா? சிந்திப்பது என்பது மிகவும் பொய். அதை நான் பணிவோடு வேண்டுவது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்திற்கும் திண்டுக்கல் மாவட்ட மையமாவது இன்னும் ஒரு 10-15 தினங்களில் ஊராட்சி உதவியாளர்களுடைய 10% என்பது 20% மாற்றப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பதவி உயர்வு ஒரு மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட வேண்டும் என்று நான் மாவட்ட அமைச்சர் அப்படி திட்டமிடக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு ஊராட்சி உதவியாளர் கூட விடுபடாமல் வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அனைவரும் இணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இதிலே ஒரு நிபந்தனையும் நான் விதிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்துச் செல்லும் பொழுது நீங்கள் பேசுவது எதுவாக இருந்தாலும் கூட அந்த நோட்டீஸிலே இந்த கோரிக்கையை தவிர வேறு எதனையும் பதிவு செய்ய வேண்டாம் என்று நான் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அப்படி செய்தால்தான் நான் உறுதியாக சொல்கிற இந்த மாவட்டத்திலே முதன்மையாக தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாதங்களுக்குள்ளாக இந்த பிரேரணை என்பது இயக்குநருக்கோ அல்லது செயலாளருக்கோ கண்டிப்பாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனை நீங்கள் ஏற்படுத்தி தந்து மாநிலத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்வோம். பதவி உயர்வை பற்றி அதைவிட ஒன்றும் சொல்வதற்கு அதில் இல்லை. 10% கொடுக்காமல் இருக்கிறார்கள். பிறகுபடி 20% கொடுத்துருவார்கள். அந்த ஆணையை படித்தவர்களே எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. நம்முடைய தங்க முன்னணி ஊழியர்கள் ஒன்றியங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயர் அலுவலர்கள் இதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். என்ன வீட்டு என்ன குளம் வெட்டியாச்சா, ஒரு கூடு கட்டியாச்சா? திட்ட அலுவலருக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. அவர்கள் கேட்கக்கூடிய புள்ளிவரங்களை கொடுப்பதே இவர்களுக்கு சிரமம் தான். ரொம்ப ஆச்சரியமா எனக்கு சில நேரம் இருக்கும். வண்டியில போகும் பொழுது 11:30 திட்ட அலுவலகத்திலிருந்து இந்த வயர்ல சில பெற்று அது 7 ஆகிட்டு வாங்கல எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வயர்ல கிடையாது. யாரு வட்டார வளர்ச்சி அலுவலர் வண்டியில போனா இருக்க என்ன கேட்கும்? வடமதுரை ஒன்றியத்தில் எத்தனை ஊராட்சிகளில் வேலை ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை பேர் வேலைக்கு வந்தார்கள், அதுல பிற்படுத்தப்பட்டவர் எத்தனை, தாழ்த்தப்பட்டவர் எத்தனை, பெண்கள் எத்தனை, அதில் தாழ்த்தப்பட்டவர் எத்தனை, அதுல பிற்படுத்தப்பட்டவர் எத்தனை அப்படின்னு அவர் மெசேஜ் கேட்கிறார். 19 ஒன்றியங்கள் ஒவ்வொருத்தரா வாங்க மெசேஜ் வந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாக
அநேகமா 12 முட்டாள் இருக்கிறாங்க. எல்லா ஒன்றியத்திலிருந்து இந்த புள்ளி உரங்களை கொடுத்து தமிழ்நாட்டில் நம்முடைய துறையில் வாழ்நாளே இப்படி அதுல முழுவதும் பொய் என்று சொல்ல முடியாது. முக்கியமா ஏன்னா வேலையாளத்துல செஞ்சு குறையலாம், நடந்த ஊராட்சியில ஒன்னு ரெண்டு குறையலாம் போறோம். மற்றபடி இந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கைபேசியில பேசி பஞ்சாயத்து முடிஞ்சு எப்படியோ ஒரு புள்ளி ஊரத்த இப்படிப்பட்ட பணி என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்கேயுமே நடக்காது. நான் கூட காலையில் போராளிதான் சொன்னேன், கருத்தரங்கத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, 200-250 வந்திருக்கிறாங்க. அநேகமா இந்த மாவட்டத்துல என்னுடைய கணிப்பு ஒரு ஊராட்சி இவ்வளவு பேரு என்ன இதுல வராங்க. இப்ப என்னுடைய ஒரு வேண்டுகோள், யாராவது ஒரு கோளை உங்களிடம் வேலை செய்கிற 250 பேரிடம் கையெழுத்து வாங்குவது என்பது எளிதான பணி அல்ல. ஒருத்தர் மண் செமந்து கொண்டிருப்பவர்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். ஊராட்சி உதவியாளர்கள் இதை எப்படித்தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆய்வு பார்க்கும் பொழுது பல பேர் என்னிடம் சொல்கிறார்கள், சார் 8 நான் போயிடுறேன், கையெழுத்து வாங்க 3 ஆகுது, நீங்க போய் தனிக்க தலைவர் போய் கேட்டா என்ன பண்ணுவோம் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைதான். கையெழுத்து வாங்குவதற்கே ஊராட்சி உதவியாளர்களுக்கு ஒரு பெரிய சவால் அவகாசம் நிச்சயமாக எடுக்கக்கூடிய ஒரு அவலநிலை. ஊராட்சி உதவியாளர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதுவும் எனக்கு வேடிக்கையாக உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுவதுமே என்னுடைய ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு முறையான டைம்க்கு இது தர்றான் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு கோரிக்கை, நீங்கள் தங்கவோ அல்லது நீங்களோ வலியுறுத்தாமல் இருக்கிறீர்களே, ஒரு ஊராட்சியில் இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை என்னால் செய்ய முடியாது என்று ஏன் சொல்ல மறுத்து முடியாத ஒன்றை எப்படி செய்ய முடியும்? உண்மையிலேயே அது முடியும் என்றால் ஊராட்சியினுடைய பணிகள் நடக்காது. நான் எங்க வேணாலும் யாராவது ஊராட்சி உதவியால நான் ரெண்டையும் கரெக்டா செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க, முடியவே முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் வந்து மனித உருவமே அல்ல, தப்பா நடத்துறாங்க, முடியும் தீ பூப்பான்னு செஞ்சாட்டா அது முடியும். நீங்க வீட்டு வரி டிமாண்ட் ரிஜிஸ்டர் அதை ஃபில்அப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால பஞ்சாயத்து நிர்வாகம் என்பது தமிழ்நாட்டில் சீரழிந்து விட்டது.
அதை சொல்லுங்க, நமக்கு ஒன்றும் தயக்கப்பட்டு சொல்ற திருநெல்வேலி போச்சு, நம்மளை எதுவும் தப்பா நடத்தினாங்க, நடக்கல. என்ன இருந்துச்சுன்னா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்றால் இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தனியாக நியமித்துக் கொள் என்ற குரல் வர வேண்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சம்பளம் கிடைக்காம இருக்க போறோம். நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இதய மாவட்டத்துல கருத்தரங்கத்துல பேசும்பொழுது, நிச்சயமாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் உங்களை பற்றி அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த பஞ்சப்படியெல்லாம் அதாவது ஒரு பிரச்சனை தீரும் என்று சொல்லியிருந்தது. மானிய கோரிக்கையில் அறிவிப்பு எதுவும் வராவிட்டாலும் கூட, முதல் முறையாக தொடர் கிருஷ்ணசாமி சொன்னது போல, இதுவரை இல்லாத ஒரு அளவிற்கு இந்த அகவலைப்படி ஊராட்சி உதவியாளருக்கு பொருந்தும் என்று நிதித்துறை ஆணை வந்ததா இல்லையா? ஒரு 7-8 ஆண்டு காலமாக உங்களுக்கு என்று தனியாக அறிவிக்கப்பட்ட போன இப்போது மட்டும் எப்படி அரசு உரிமைகளுக்கு உள்ளது போல பொருந்தும் என்று வந்தது? அதுதான் சொல்கிறேன், சம்பளம் என்பது உங்களுக்கு உயர்த்தித்தான் ஆக வேண்டும். அது உயர்த்துவது எப்போதுதான் கேள்வி. நீங்கள் நெருக்கடி கொடுக்கும் போது அது உயரும். எப்பொழுது நெருக்கடி கொடுக்க போகிறீர்கள்? உங்களுக்கு வீட்டில் என்ன நெருக்கடி வரும்போது வரும், வராமல் போக. ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு, இந்த சட்டம் தமிழகத்தில் விவசாய கூலி தொழிலாளர்கள் உட்பட எல்லோருக்கும் குறைந்தபட்ச கூலியாக ரூபாய் 80 வழங்க வேண்டும். இதை போட்டது தமிழக அரசாங்கம். இந்த அரசாணையை பின்பற்ற வேண்டிய தமிழக அரசாங்கம் உங்களுக்கு 30 ரூபாய் கூட கொடுப்பதற்கு மறுக்கிறது. 50 ரூபாய் கொடுக்கிறாங்க கணக்கில் எடுத்து பார்த்தா 1400 கொஞ்சம் வரும். 50 ரூபாய் கூட கொடுக்காத ஒரு தமிழக அரசாங்கம் 80 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டது. 80 ரூபாய்க்கு வேலைக்கு வா என்று 50 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நீங்கள் அவர்களை அழைக்கிறேன். அவர் வந்துட்டு அளந்து பார்த்துக்கிட்டு 30 ரூபாய் வேட்டையிடமா திண்டுக்கல்ல ஒரு பெரிய புரிய 30 ரூபாய் சம்பளம் தருகிறார்கள் திண்டுக்கல் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் அஞ்சு இதை நடத்தி திட்டம்னு பார்த்தா, இந்த சட்டத்தை பற்றி அறியாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். சட்டத்தை அப்படியே அமல் நடத்துவதற்கு அதிகாரிகளும் மறுக்கிறார்கள். மக்களுக்கு 80 ரூபாய் அளவிற்கு வேலை செய்ய வேண்டும் என்று இந்த சட்டத்திலே இருக்கிறது என்று தெரியாது. அதனால தான் அதிகாரிகள் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும்? உங்களுடைய ஒன்றியத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீர்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டுமே ஒழிய, எத்தனை பேர் வேலை வேண்டும் என்று கேட்டார்கள், நீங்கள் எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்தீர்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும். மாறாக என்ன செய்கிறார்கள் ஆட்சியரோ திட்ட அலுவலரோ, உங்கள் ஒன்றியத்தில் எத்தனை இடங்களில் வேலை நடக்கிறது, வேலை நடப்பதை பற்றி ஆய்வு செய்ய கூட அதற்கு டார்கெட்டே கிடையாது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த சட்டத்தை பற்றி அறியாமல்தான் அதிகாரிகளும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள். இடையில நாம வந்து சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலையும் நாம் இருக்கிறோம். ஆக ஒரு குறைந்தபட்ச கூலி திட்டத்தை அமல் நடத்தாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்பதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதற்காக சொல்ல பல இடங்களில் சொல்லுவோம். சமீபத்தில் நெல்லை சிறையில்
கைதிகள் உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னா, தமிழக அரசாங்கம் ஒரு கைதி ஒருவருக்கு 37 ரூபாய் தினந்தோறும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மாதத்தில் ஒரு நாள் அசைவம் போட வேண்டும். இதெல்லாம் அந்தாண்டு ஆணை. எங்களுக்கு அசைவம் போடவில்லை இந்த வாரம். அப்படியானால் இந்த 37 ரூபாயில் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் செய்து விட்டார்கள். ஆகவே அரசாங்கம் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யார் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள்? சிறையிலே இருக்கக்கூடிய கைதி. ஒரு நாளைக்கு 37 ரூபாய் என்றால் ஒரு பஞ்சாயத்து உதவியாளர் சிறையிலே போனால் ஒற்றையை நடத்தி சிறையில் அடைத்தால் 37 ரூபாய் சர்க்கார் உங்களுக்கு செலவழித்து அப்படின்னு அதில் அர்த்தம். காலையில 8 மணிக்கு சாப்பாடு, 12 மணிக்கு சாப்பாடு, 4 மணிக்கு சுண்டலும் கிடையாது. கரெக்டா 7 மணிக்கு சிவன கொடுத்துருவான். 8 மணிக்கு செல்ல போட்டு தனியா உறங்க. உங்களுக்கு அரசாங்கம் சட்டபூர்வமாக 37 ரூபாய் செலவழிக்கும். புரிதலும் கொண்டாட்டியும் போன 74 ரூபாய். 2 குழந்தைங்க அதையும் சேர்ந்து ஜெயில எடுத்து போன 148 ரூபாய் சர்க்கார் உங்களுக்கு செலவு. உங்களுக்கு தமிழ வரவுனா 50 ரூபாய். வெளியில அரசாங்கத்தினுடைய முரண்பாடு. அப்ப ஒழுங்காக பணி செய்யக்கூடாதா? தமிழக அரசாங்கம் இதனை பார்க்க கூடாதா? ஒரு சிறையில இருக்கக்கூடிய கைதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகையை கூட ஊராட்சி உதவியாளர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதுல என்ன வேண்டியன்னு சொன்னா, ஊராட்சி உதவியாளர்களுக்காக ஒரு டைம் எனக்கு அது கூட இல்லைன்னு மக்கள் அவம்பாடு அதனோட பெரிய ஆயிரங்களால எப்படி முடியும்? முடியவே முடியாது. அவன் உங்களை பார்த்து போறாங்க பரவாயில்ல. மானிய கோரிக்கையில அமைச்சர் அறிவித்தார்கள், மக்கள் நல பணியாளர்களுக்கு 6வது ஊதியம் பரிசு. உடனே அவளுக்கு சொல்லிக்கான அமைப்பு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. 6வது ஊதியம் உங்களுடைய காலவரை ஊதியத்தை நிச்சயமாக பரிசீலிக்கும். அது ஏற்கனவே ஆணையில் உள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் அவர்களுக்கு சொன்னது போல சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ரொம்ப உருமுடையா அமைச்சர் சொல்ல வந்திருக்கும். அது ஒன்றும் பெரிய அறிவிப்பா நீங்கள் நினைக்கிறேன். 6வது ஊதியக்குழு வாதம் கொடுத்து ஊராட்சி உதவியாளருடைய நிலையில் முக்கிய மாற்றம் வந்தாக வேண்டும். இந்த பிரச்சனையை 6வது ஊதியக்குழு எப்போ வரும்? நீங்க மட்டுமல்ல, அரசு ஊழியர்களும் அதனை எதிர்பார்த்து கையில கூட ஒரு சின்ன குறிப்பு உண்டு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஓய வந்த நம்ம ஸ்டேஜா மாறப்போகுது. என்ன யாரு அவங்க ஏதோ டெஜன்ல ஒன்று கொடுத்தாங்க. அலுவலக உதவியாருடைய அடிப்படை சம்பளம் 10700. நான் கடன் வாங்கிடலாம்னு நினைக்கணும். அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜூனியர் ரெசிடென்ட் அப்ப ஏன் சொல்றோம்? அது ஒரு 10000 வரும் போகுது. அப்ப நான் வரத்துக்குள்ள நினைச்சிட்டு அப்ப நமக்கு 30000 இருக்கும். வெளியில சொல்லல ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு போட இருக்கும். ஆனா மத்திய அரசு ஊழியர்கள் ஒரு போராட்டத்துல இந்த 6வது ஊதியக்குழு பெரும்பாலான ஊழியர்களை ஏமா
பரிந்துரை செய்திருக்கிறது. இதை எங்களோடு கலந்து பேசி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று களத்திலே அழைத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் என்ன செய்வது என்று அந்த அரசாங்கம் இருக்குமா இருக்காதா எந்த நாளைக்கு இருக்கும் அது ஒரு பெரிய கலையாக நின்று சொல்ல முடியும். அரசியல் சூழ்நிலையே மத்தியில ஆரம்பிக்கிட்டு இருக்கு. எப்படினாலும் 2009 வந்தாக வேண்டும். எந்த சங்கத்துக்கும் போராடணும் ஒரு உறுதியில் இருக்காங்க. என்ன உறுதி தெரியுமா? எப்படி 2009 கொடுத்தாலும் ஆகணும். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் கேட்டா நாங்கள் அரசியல் சாராத அப்படின்னா ஓட்டே போடப்படல. அப்படி 6 ஊழியர் குழு எப்பொழுது வரும், அதனுடைய வழிமுறை எப்படி இருக்கும், எத்தனை மணியங்களை குறைத்துக் கொண்டிருக்கும் என்பதெல்லாம் ஒரு புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாமும் கூட நம்பிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஊராட்சி உதவியாளர்கள் அந்த 6 ஊழியர் குழுவிற்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே நடக்கிற பொழுது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் ஊராட்சி உதவியாளர்களை கணத்திலே இறக்கிவிட்டு இவர்களுடைய காலவரை ஊதியத்தை சரியாக நிர்ணயம் செய்யும் என்று கூக்குரல் இட வேண்டும். அப்பொழுதுதான் மனப்பூர்வமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் உருவா. அதுவரை கொஞ்சமான எழுத்துக்கு தான் இருக்கும். 50 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய். இந்த திசைவழியை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று ஊராட்சி உதவியாளர்களை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ளும். மாநில மையத்திற்கு ஒரு நன்றிபோல் அல்லது ஆலோசனையாக இருக்கும். இப்ப நம்முடைய துறையில் வழிப்பொருள் என்பது இல்லாத ஒரு பதவி எதுவுமே கிடையாது. ஆனால் சில இடங்கள்ல வேற நடக்காமல் இருக்கும். எங்கேயுமே பணிப்பொருள் அதிகமாக கொடுத்தாரு நடக்காது. இப்ப இந்த மின்விசிறி இருக்கிறது, இது 2 மணி நேரத்தில் இதே ஸ்பீட்ல சுத்தணும்னா ஒரு யூனிட் தேவை. 2 யூனிட்ட ஒரே நேரத்துல அந்த மின்விசிறியில தெரிஞ்சு பாருங்க இதோட ஸ்பீடா ஓடுமா, நின்றும் இல்லைன்னா உடஞ்சு. அப்படிதான் பணிப்பொழு என்பது யாருக்காவது அதிகமாக திணித்தால் ஒரு வேலை நடக்கல. இந்த கொஞ்ச நேரம் பஞ்சாயத்துல அதான் நடக்க போகுது. யாரை கூட்டாலும் வர போகுது. இந்த 4 மாதம் கழிச்சு பார்த்தேன்னா வயது வயது அவ்வாறு காட்டிட்டு இருப்பா, இவன் பார்த்து ஜாலியில இருக்காங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியல? கூட்டத்தை என்ன ராத்திரி 8 மணி வரைக்கும் என்னதான் நடத்தாங்களோ என்னதான் நானும் ஏழியா தான் இருக்கேன். நானும் நடத்தி நடத்தி பார்க்க 2 மணி நேரம் நடத்த முடியும். எப்படியா அந்த அதிகாரிகள் காலையில சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. 10 மணிக்கு போறதுதான் 1 மணிக்கு கொடுத்தாங்க. 3 லிருந்து 9 மணி வரைக்கும் நடத்துறாங்க. ஏன் நீங்க இருக்கிறீங்க? இதுல வேற தங்க நிர்வாகி நடத்தலாம், அவர் நடத்தவே செய்வாரு. ஒவ்வொரு மணி வரைக்கு ஒரு கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியும். 6 மணியோட எழுந்து வர முடியாதா? அந்த டைம் வராதா? 9 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்கீங்களா? அவன் அப்படி என்ன கேட்கறா? நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? விடிய விடிய கேட்டாலும் தொகுப்பு போடு, வருத்தம் முடிஞ்சாலும் முடிய போறாங்க. போனா வேண்டாம் போறாங்க. இது யாராவது ஒருவர் அந்த கூட்டத்திலே எழுந்து கேட்கக்கூடாதா? என்ன கண்டாலும் கண்டாலும் மண்ணை ஆண்டிட்டே இருந்தா அப்படி என்ன மாவட்ட ஆட்சியர் அல்லது திட்ட அலுவலருக்கு பெரிய அதிகாரம்
அதனால எங்கேயாவது எனக்கு கோபம் வரும். நம்ம நிர்வாகிகள் அலுவலர்கள் 9 மணி வரைக்கும் நடத்துவது எப்படி சரியாகும்? வாய்ப்பு எனக்கு கோபம் உட்கார்ந்து போய் காணும். அதனால திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னுடைய இன்னொரு வேண்டுகோள், தயவு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த கூட்டங்கள்லாம் 9 மணி வரைக்கும் நடத்தினாங்கன்னா நீங்க கோரிக்கை ரோல் வைங்க சார். 11 மணி வரைக்கும் நடத்த கேட்டீங்க. ஏன் 9 மணி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நீங்க வட்டாரத்தை வாங்காதங்க, தங்கவே ஒப்பிட 6 மணியோடு முடிஞ்சு வர பழகு கூட சர்க்கார் ஜீவோ இருக்குல்ல, அதை கேட்கவே வாங்கியிருக்கலாம். அப்படின்னா ஒரு பூதமா நாங்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தைரியம் வரக்கூடாதா? அப்படி தைரியம் வந்தா அந்த ஊரை வளர்ச்சி குறை அளவு தன்னம் காப்பாடுறாரா? இந்த தைரியத்தை வரவழைக்க வேண்டும். அல்ல அதற்காக இந்த தைரியம் இருக்கத்தான் செய்யும். தானே இருந்தா அது கொஞ்சம் லேசாயி. என்ன இந்த திட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு 8 ஊராட்சிக்கு ஒரு தொழில்நுட்ப உதவியாளரை போட்டாங்க. தொழில்நுட்ப உதவியாளரை எடுத்துவிட்டு ஒரு 9 ஊராட்சிக்கு ஒரு ஓவர் நிலை போட்டு ஒழுங்காய் பணி செய்த அந்த ஓவர் நிலையுடைய பணிப்பொழுதும் ரொம்ப எட்டிக்கட்டமா இருக்கு. அரசாங்கப்படி அதை எழுத ஆரம்பிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 36 மணி நேரம் இருக்கணும். அதான் இந்த ஓவர் நிலை எழுத முடியும். 6வதுல் அளவு புத்தகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அபாயம் சரியாக அளக்கவில்லை. அதற்காக தற்பம் மதிப்பீடு சரியாக இல்லை, அதுக்கு ஒரு தற்பம் இல்லை. இப்ப இன்ஜினியர்கள் ஓவர்சியர்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் நிறைய குறைஞ்சி எடுத்து செயலாளர்கள் முடியாது. அவங்களால வீட்டுக்கு போனாலும் தூக்கம் இல்லை, போகாட்டும் பெரிய எழுதும்போடு அடையக்கூடிய ஒரு இனமாக ஊராட்சி உதவியாளர்கள் இப்ப இந்த பொறியியல் பிரிவு அத்தனை எங்கேயோ சேர்ந்தது காலையில எழுந்து பேண்ட மாட்டாருன்னா ஜிப்பு போனாலும் தான் வருவாரு. கௌரவத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் நிறைவேருக்கு நினைவாற்றல் என்பது வயிற்றுங்கிறது ஒரு காரணம். இதெல்லாம் நீங்க வந்து ஆச்சரியத்தை சொல்லணும். சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான வேலைப்படு திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நினை மாற்றல் குறை. அந்த ஏன் பேர் என்ன கணக்கு வராது கூடவே கட்சி தலைவர் அவர் தான் டீம் போட்டு இறங்கணும்னா நம்ம பையன் வாங்காட்டா வீடியோ கேட்பாரு பையன் வாங்குவாரு. ஆனா இவருக்கு சில நேரம் இல்ல அவங்க பேர் வராங்க. என்ன காரணம்னா இதுதான் காரணம். இந்த நினைவாற்றல் என்பது குறைந்து வரக்கூடிய ஒரு அபாயம். ஒரு நாள் கூட்டம் வந்து 2 நாளா நடக்கும். அது நீராடி வந்தாலும் வந்தாலும் பஞ்சாப்காரு அதனால பார்த்தாலே பயமா இருக்கு. முகமாவது நல்லா இருக்கா வந்து பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா நல்ல துணைசாய் அவர் மாதிரி கொண்டப்பட்டவர் எதுவும் கிடையாது. பார்த்தா பயப்படுற மாதிரி கண்ணு நல்ல உண்ட கண் மாதிரி இருப்பா பார்க்க வந்து பயப்பட்டாரு. செக்ரட்டரி சொல்லறாருன்னா நல்லா செஞ்சா கூட அவருக்கு தப்ப முடியாது. செஞ்சிருந்தாலே அவளை வந்து ஆயிரம் ஓடிட்டு இருக்கா 30 கலைக்கு பயப்படுறாங்க. அவருக்கு என்னதான் இருக்கு நான் போனா மட்டும்
நீ வர வேண்டாம் கொஞ்சம் இருக்காது. தமிழ்நாட்டையே கூட்டக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவராக செயலாளர் உண்டாகும். எதையுமே அவ்வளவு எளிதா செய்வதில்லை. ஏதாவது செப்டி வீடியோ ஆயிட்டு வந்து நடத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈவோவும் செப்டி வீடியோவும் இருந்தாங்கன்னா பொருளாதார ரீதியாக லாபம். நம்மளால ஒரு வலியுறுத்த வேண்டாம்னு இருந்தது காரணம் ஒரு அஜித்தி ஈவோ போனா ஒரு 5% அப்புறம் டெத்தி வீடியோ போனா ஒரு 5% மினிமம் கிடைக்கும்ல கிடைக்கும். இப்ப அஜித்ல இருந்து டேரக்டா டெத்தி வீடியோ ஒன்லி 5% மினிமம் கிடைச்சுதான் கிடைக்கும். அப்ப பைனான்சியலி 5% போறது இதத்தான் டிஆர்டி இருக்கும் பொழுது செட்டி எழுதினாரு. அந்த லெட்டர் கவர்மெண்ட் இந்த அப்கிரேட் செய்வதனால் அதுதான் மிச்சம்னு அதனால அது என்னவோ நம்ம சில சண்டைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமும் குறைக்க வைப்பாங்க. யார்தான் இந்த குறைக்க வச்சாருமே தெரியாது. பார்த்தா கௌரவம் பேரை மாத்து ஊரை மாத்து எனக்கு அண்டர்ஸ்டேண்ட் கிடைக்காதான் கேட்கல. அந்த மாதிரி ஒரு இந்த அப்கிரேடேஷன் ஆனதுனால பெரிய அளவிலான பொருளாதார சலுகை என்பது இருக்காது. ஆனாலும் கூட அது என்னமோ நமக்கு மனதிலே ஊறி போச்சு. எல்லாருக்கும் இருக்கணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு ஜாயின் பண்ணிட்டு போய் உட்காருவாரு. உட்காடுறோம்னா சூழ்நிலை பயன் ஒரு தேவை காத்துமா அவருக்கு ப்ரமோஷன் பண்ண மாட்டான். ஏழு மாதம் விருத்திலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மத்தியானம் அன்னைக்கு மட்டும் நல்ல சாப்பாடு வந்து உணர்வு ரீதியாகவே நம்ம அப்படி மாத்திட்டாங்க. அவரு போயவே வந்தவன மேனேஜருக்கு டேவல்காத்துல என்ன உடனே காலையில் புது சாப்பாடு அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சலுகை மாதிரி தோன்றது. மற்றபடி செப்டி வீடியோ அப்கிரேடேஷன் ஆன உடனே பெரிய அளவில் நான் ஏன் சொல்றேன்னா இப்ப மாநில நிர்வாகிகள் 30 பயணம் வாங்குறாரு ஜிஓ அப்கிரேடேஷன் ஜிஓ என்னாச்சு ஒரு வேளை வாங்கிட்டு வந்தாலும் வந்துருவாங்க 5ஆம் தேதி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வாங்கிடுவேன். 5ஆம் தேதி மாநில சேர்க்கும்போது என்ன வாழ வரும்னா ஒண்ணுமே மாநில நிர்வாகிகள் இதை கேட்கக்கூடாதா? சில கிடைக்கும் பல பேருக்கு ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் அதற்காகத்தான் இந்த கோரிக்கை நிறைவேற்றியதற்காக நாம் நன்றி கூட சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்காக நான் சொல்லுவேன். அப்ப இந்த என்ஆர்இடி திட்டத்துல மாநில மையமும் ஊழியருடைய உணர்வும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை தனியாக கட்டமைப்பு ஏற்படுத்தி செயல்படுத்து. உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பார்லிமெண்ட்ல 2005 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் தனியாக கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இந்த வழியாட்டு நெறிமுறையில் கூடுதல் பணியாளர்களுக்கான ஊதியத்தை வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊராட்சியும் ஒரு 80,000 போட்டுக்கலாம். வழிநாட்டுதல் இருக்கிறது. அப்படி போட்டா அவனே அட்டண்டன்ஸ் கையில் வாங்கிக்கலாம். ஊராட்சி உரிமையுடைய பணி குறையும். டெக்னிக்கல் லைசன்ஸ் போட்டுக்கலாம். பொறியாளர்கள் போவர்களுடைய பணி குறையும். இது இந்த அரசாங்கம் மீறி இருக்கிறது அல்லது செய்ய தவறி இருக்கிறது என்று போடுங்களா? உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அந்த பக்கம் ஒரு வழக்கு,
இந்த பக்கம் எங்களால் முடியாது என்று ஒரு ஒரு கோட்டத்தோடு நாம் செல்ல வேண்டும். அப்புறம் முடியாது உறுதிப்பட நிற்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களை நாம் முன்னெடுத்து சென்றால் இந்த வேலையின் பழுவை குறைக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் வேடிக்கைக்காக சொல்லல, நம்மால் நம் குடும்பம் பெரிய இழப்பை சந்திக்க நேரிலே தூக்கம் வராது. அது வந்து தூக்கம் வராம இருக்கும் பொழுதுதான் தெரியும். சில பேர் நல்லா தூங்குவான், வீடியோ கேட்டகரியா சரி யாரா இருந்தாலும் சரி, முதல்ல உடலை பார்க்கணும், அப்புறம் குடும்பத்தை பார்க்கணும், அப்புறம் வேலையை பார்க்கணும். நான் வேலையை பார்த்துட்டு உடல் நலத்தை பெருக்கணும், குடும்ப நலத்தை சரியாக கவனிக்காமல் இருக்கிறோம். இதனை மாற்ற வேண்டுமானால் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பொறியாளர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கொடுமை செய்ததாக ஆளக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய கல்வியை கவனிக்க முடியும். இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது இந்த முற்றிய போராட்டம் நடத்துறாங்க இல்ல, 80 ரூபாய் சட்டம் சொல்கிறது, அந்த கோரிக்கையை முற்றிய போர் பாலபாரதி எம்எல்ஏ அவர்கள் நடத்தினார். ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக மாவட்ட நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் எல்லாரும் ரெண்டு போய் நீங்கள் மாற்றுங்க. அம்மா அவங்க பாப்பாரு அங்க இருந்து செட்டி பாருங்க கொடுக்கறவனும். ஆனா நமக்கு என்ன உணவு வருதுன்னா எப்படி நம்மளே போராட்டம். முக்கியமா பெண்கள் தான் 90% இருக்கிறாங்க. 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஆண்கள், இல்லைன்னா 5 பேர். அந்த 5-10 ஏரியா வந்தேன்னு கேட்டா 1 வயசான கேட்டாரு, ₹90 100 கிடைக்க கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். வேடிக்கைக்காரர் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செல்கிறார். அதிகாரிகள் மோசம் பண்ணிடுவாங்க, எனக்கு கிடைக்கிற பெண்கள் தரமாட்டாங்க, டிவி தரமாட்டான், டிவி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் பொழுது அவங்களோடு சேர்ந்து இந்த 80 ரூபாய் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணத்தை உணர்த்தினால் அவங்களும் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை வைப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா இங்கதான் போராடுறது, இது போன்றவற்ற கொஞ்சமாவது கொண்டு போய் சட்டம் கொண்டு தீபம் போடுறாங்க. இந்த ஆணையை அமல்படுத்துகிற அரசாங்கத்திடம் இன்னும் கூப்பிடுறது இல்லாம போன்ற வந்து
ஆதாய தொழிலாளர் சங்கம் கோட்டையை நோக்கி முற்றுகையில். அதனால இந்த 10 வருஷம் குறைஞ்சாட்டா அவங்க போராடுவாங்க. அதுக்காக நாம பயந்துகிட்டு எங்கேயாவது 30 ரூபா செஞ்சதுக்கு 80 ரூபான்னு போட்டீங்கன்னா நிச்சயமாக ஒழுங்கு நடவடிக்கை வரும். ஒழுங்கு நடவடிக்கைக்கான ஒரு வாய்ப்புகள் அது அதிகப்படும். இப்படித்தான் இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு பணிகளை வேலைப்படுவதை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம இப்படித்தான் உருவாக்க முடியுது. ஒழிய மற்றபடி அரசாங்கம் கேட்பதாக அருகிலே இருக்கக்கூடிய ஆந்திராவில் இந்த திட்டம் நடைபெறுகிறது. தனியே அங்கே ஒரு பணி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கேரளாவிலே நடைபெறப்படுத்த அங்கே ஒரு வித்தியாசமாக நடைபெறும். அங்கேயும் சில தனி நபர்களை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே தனியாக இருந்த அந்த நபர்களை கூட வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நம்முடைய அரசு செயலாளர் இதில் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை எதிர்த்த குரல் என்பது அனைவரும் இணைந்த ஒரு ஒற்றுமையாக ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கு இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இன்னொன்று முக்கியமானது அரசாங்கத்தினுடைய நிலை. இப்ப நாம என்ன நினைச்சோம்னா இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அரசு ஊழியர்களுடைய நலன்களை காத்திருக்கிறார். கடந்த கால அரசாங்கம் செய்த கொடுமைகளை போக்கி இருக்கிறார். ஒருவர் மீது கோபப்படும் பொழுது அவர் செய்த சாதனைகளை நாம் மறந்துவிடவும் கூடாது. உணவு பெரிய போராட்டம் கடந்த கால ஆட்சியில் மறக்க முடியுமா? ஒரே வகையில் லட்சக்கணக்கான வேலை எதிர்கொண்டோம். நம்முடைய தோழர் நீலகிரியிலே ஒரு கலப்பு மனம் செய்தவர் திறந்து விட்டாரு. ஜூலை மாதம் 25ஆம் தேதி பணியில் சேர்ந்து என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 24ஆம் தேதி இரவு பணி கிடைக்காதோ என்று ஏங்கி மாநிலத்தில் குறைந்திருக்கிறார்களே, இது நல்ல நடவடிக்கை அல்லவா? அரசு ஊழியர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளில் தீர்க்கவில்லையா? ஆண்டாண்டு காலமாக இருந்த ஊராட்சி உதவியாளருடைய நிலையை 163 ரூபாயாக இருந்தாலும் கூட ஒரு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு காலமுறை ஊதியம் என்று அறிவித்து ஆனால் ஊதிய குழுவில் எனக்கும் உரிமை இருக்கிறது என்று கொண்டாடுகிறோமே, அதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய அரணை அயலாக இல்லையா? ஊராட்சி உதவியாளர் என்றால் அரசு ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய ஆணை பொருந்தாது என்று இருந்த காலம் மாறி ஊராட்சி உதவியாளர்களுக்கும் பஞ்சப்படி உண்டு, போனஸ் உண்டு என்று ஆணையிட்டது இந்த அரசாங்கம் தானே. இப்படி எண்ணற்ற பதவிகளை இந்த அரசாங்கத்திடம் பெற்றிருக்கிறோம் என்றால் என்ன? இந்த அரசாங்கம் நம்மால் வந்து அதை நம்ம தைரியமா ஒரு வீராக வந்தது செய்த இந்த அரசாங்கத்தை ஓர் அரசாங்கத்தை வெளியேற்றிய தீர்வோம் என்று ஒரு உறுதிமொழி எடுத்து பாராளுமன்ற தேர்தலில் 40-40 என்று சொல்றாங்க. எப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்
சட்டமும் உரியது. ஓட்டம் போடுவதை ஒரு முதல் கடமையாக அன்றைய தினம் இருந்ததனால் எல்லாம் அதிர்ச்சி அடையும். கணக்கு போட்டு பாருங்க, ஒரு ஊராட்சி ஒன்றிய ஊராட்சியில் 100 குடும்பம், ஒரு ஊராட்சி வழியாக ஒரு ஸ்வீப்பர் ஒரு 2 பேர், ஒரு ஓஐசி ஆபரேட்டர் ஒரு 2 பேர், ஒரு 5 பேர் வச்சாச்சுன்னா 25 பஞ்சாயத்துக்கு வைங்க 125 குடும்பம். நான் 100 குடும்பத்துக்கு தான் சொல்றேன், பஞ்சாயத்து இல்ல 50 எம்ப்ளாயி, அது ஒரு 50 குடும்பம், 150 குடும்பம், ஒரு கட்டணம் தொகுதிக்கு 300 குடும்பம், 300 குடும்பத்துல ஒரு உறுதியா நின்று 100 ஓட்டு போட்டா கூட 900 ஓட்டு வந்துடுது. ஆகி போயிருக்கு 900 ஓட்டு ஜெயிக்கிறோட டிஃபரன்ஸ பார்த்தா ஒரு 60 எம்எல்ஏ இந்த ரேஞ்சுக்குள்ள ஜெயிச்சிருக்கேன். இப்படி ஒரு கணக்கு போட்டு பார்த்து எல்லோரும் அந்த நேரத்தில் இதை வைத்து நான் பார்க்கை பண்ண முடியாதா? இங்க என்ன ஒழிவு மறைவு? போன முதலமைச்சர் தேர்தல் கமிஷன்ல ஒரு மனு கொடுத்துருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? மனு இன்னும் பயிர்கள் ஆகாம இருக்கு. என்ன மனுவை பண்ணா அனைத்து இந்திய அதிமுக தோட்டது அரசு மொழியினால் அது உண்மையா அரசு மொழியினை பயிர்க்காக இருந்திருந்தா நாட்டி வந்திருக்காரு வராதியா? அவ்வளவு அட்டகாசிருந்தே அவரை கொண்டிருந்தார் எம்எல்ஏ. அட்டகாசம் செய்யாத இருந்தா அந்த அம்மா அடிக்கவே முடியாது. இப்பவும் எவ்வளவு தென்போட பொலிட்டிக்கலா பாருங்க, அந்த கோபம் இவர்களை நாம் ஆதரித்தோம். உங்களும் வந்தாங்க நமக்கு நாம் ஆதரிக்கிறதுக்கு ஏற்றாத போல செய்கிறார்கள். ஒரு அரசு உடைய 25 ரூபாய் கட்டணம் பிடிச்சு போட்டான். அது பிடிச்ச ஒரு அடையாள தருவாங்க தெரியல. அந்த ஆவிக்கு இருக்கு கிடையாது. அவர் தூக்கிட்டு போறான். 4 வருஷத்துல 300 கோடி ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி திருத்தக்கூடிய அளவில் வந்திருக்கிறது. இந்த கம்பெனி 5 லம்பாடு கம்பெனிகளோட சேர்ந்தது. இவங்க இன்சூரன்ஸ் தொழிலை ஆண்டுக்கு ஒரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்சூரன்ஸ் ஒழுங்குமுறை ஆணையர் டெல்லியில் போன வருஷம் லேண்டா பண்றதுக்கு 18 ஆசாரி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல பல பேருக்கு ட்ரெயின் கொடுக்காம இத பிளாக் லிஸ்ட்ல மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தை வழங்கியிருக்கிறது. மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களே, நாங்க கேட்டோமா? கேட்கலையே. இந்த திட்டமே நாங்கள் கேட்கவில்லையே. இதை அறக்கூடிய சங்கம் உண்மையே சொன்னா தோழர் முத்து சுந்தரம் செய்த மற்ற பணிகளை குறை சொல்லக்கூடாது. அதற்காக இதை ஒப்பிடும் பொழுது சொன்னால் அவருடைய
ஆழமான பணி இது ஒன்று ரொம்ப திருப்தி இவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அரசாங்கத்திற்கு கடித வாயிலாக தெரிவித்திருக்கிறது. ரொம்ப ஆழமான கருத்து முதலமைச்சர் சொல்லுகிறார். இது தண்டனை இவர் 495 ரூபாய்க்கு ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் 600 ரூபாய் 650 ரூபாய் கேட்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம் சர்க்காரில் 195 ரூபாய் செலுத்துகிறோம். 25 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபாய் நாங்களே கேட்கிறோம். அது எல்ஐசியில இந்த திட்டத்தை இணைக்கக்கூடாதா? ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இணைக்கக்கூடாதா? அரசாங்கத்தில் செலுத்தவே வேண்டாம். என்னுடைய விருப்பத்தை கேட்கக்கூடாதா? எங்களுடைய விருப்பத்தையே கேட்காமல் இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் இதில் ஏதோ இருக்கிறது. அவன நம்ம சொல்லணும் இது நிச்சயமாக ஏதோ இருக்கிறது. ஆனால் நமக்கு இந்த கிளைம் செட்டில்மெண்ட் என்பது வருவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த திட்டத்துல ஊராட்சி உதவியாளர்களையும் இணைந்திருக்கிறார். இங்க தெரிஞ்சுக்காது தெரியுமா? 25 ரூபா உங்க சம்பளத்தை பிடிக்கும். நீங்க கொடுக்கல, இவங்க பிடிக்கல சொன்னா எஸ்என்சி கிராண்ட்ல பிடிச்சு அங்கே கொடுக்கும். ஊராட்சி உதவியாளர்களும் இந்த வரையறுக்கப்படாத ஊதிய காலமுறை ஊதிய உள்ளிடம் உள்ளவர்களும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஊராட்சி துறையாளர்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி பிற சங்கங்கள் ஏதாவது வாய் திறக்கிறதா? அரசுடைய சங்கத்தை தவிர அவர்களோடு இணைந்தவர்களை தவிர ஒரு பன்னாட்டு கம்பெனி கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழி திறந்ததற்கு நாமே காரணமாகிவிட்டோமே. தற்காலமா பாரதி பாடினார், எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் காலமோடு பாடிய வரியை போது நினைத்து பார்த்தார். இது ஒரு நிலவம் வரும், நமக்காகத்தான் பாடித்தானோ நினைக்கிறேன். உயிரை கொடுத்து போராடினார்களே விடுதலை பெறுவதற்காக. 68-69 ஊர்நல அலுவலர் பயிற்சிக்கு சென்றார். முதல் வேலை ஜெர்லின் சட்ட பாலிச சட்டையை எரிச்சு ஒழிச்சு வச்சிருந்தார். கல்லுப்பட்டியில புத்தகம் அவர் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துவார். கதராடையாக அணிய வேண்டும். நம்முடைய நாட்டுக்குரிய நம்முடைய நெசவாளர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற ஒரு இறையாண்மையை ஆதரித்து உருவாக்கி அந்த கொள்கையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் நம்மீதே திணித்து ஒரு பன்னாட்டு கம்பெனி கொள்ளையடிப்பதற்காக வழியை திறந்துவிட்டது. அரசு ஊழியர் வர்க்கம் அதனை இன்னும் ஒரு பலமான எதிர்க்காகவே இருக்கிறார்களே என்று ஒரு கோபம் இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது. 1000 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், இதற்காக ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடத்தக்கூடாதா? பண்ணைகள் சிந்திக்க வேண்டாமா? இதற்காக சட்டத்தை வளர்க்கும் எவ்வளவு பெரிய அயோக்கியம். 25 ரூபாயை பிடிங்கி யாருக்கோ கொடுப்பதற்காக, ஒரு ஏமாற்றுக்காரன் கொடுப்பதற்காக இந்த அரசாங்கம் முயற்சித்திருக்கிறது என்றால் அதை எதிர்க்க வேண்டாமா? நான் எதற்காக இந்த இடத்துல சொல்கிறேன், அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது இன்றைக்கு நமக்கு ஆதரவான அப்படையும் இல்லை. பல தகுதிகள் செய்திருந்தாலும் அதனை நன்றியோடு நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது.
இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து என் நாடுகளை தாண்டி இருக்கும்.